me, that is all I need. Yeah, I'm still at your heart tonight. Take my hand and step by my side. இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனு ஷோ ஆகும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்டேட்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது உங்கள் ஃப்ரீ விட்கன் வெல் தமிழ் சேனல். நான் உங்கள் பிரதாப். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து சில மைனிங் சைட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மைனிங் சைட் 4 மைனிங் சைட்டை பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சிஸை வந்து ஈஸியாக மைனிங் பண்ணிக்கலாம். பிட்காயின், டாகி காயின்ஸ், லைட் காயின், ரெட் காயின்ஸ், டேஷ், போகோ காயின்ஸ் அப்படிங்கிற இந்த கிட்மைன் வெப்சைட்டில் வந்து இந்த கரன்சிலாம் வந்து ஈஸியாகவே நம்ம வந்து வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து மைனிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் எப்படி ஜாயின் பண்ணுறது எல்லாமே நான் வந்து என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து போட்டிருக்கேன். கிட்மைனில் எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்படி வந்து இல்லை மைனிங்கை வந்து செட் பண்ணுறது எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் இதில் வந்து டாகி காயின் நீங்கள் எந்த காயின்ஸ் வந்து மைனிங் பண்ணுமோ ஸ்டார்ட் மைனிங் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கொடுத்தா உங்களுக்கு வந்து மைனிங் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த வெப்சைட்ல நான் சின்ன வித்ரா ப்ரூஃப் எடுத்திருக்கேன். அந்த வித்ரா ப்ரூஃப் தான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணலாம். அடுத்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா எக்ஸாமைன். இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நம்ம கிரிப்டோ கரன்சி மைனிங் பண்ணுற மாதிரி பிட்காயின், லைட் காயின், டாகி, டேஷ் அண்ட் ரெட் காயின்ஸ் வந்து மைனிங் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டாகி காயின்ஸ் வந்து மைனிங் ஆகிட்டுருக்கு. நான் வித்ரா ப்ரூஃப் தான் வந்து இங்கே ஷோ பண்ணுறதுக்காக இந்த வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இந்த வெப்சைட்டில் நீங்கள் கண்டிப்பாக நான் வீடியோ லான்ச் பண்ணுறப்ப நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. பார்த்து சில நண்பர்களும் இந்த வெப்சைட்டை வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க. இவங்க வந்து இன்னும் பேவுட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். நீங்கள் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை. ஜஸ்ட் இதில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன காயின்ஸை மைனிங் பண்ணுமோ அந்த காயின்ஸ் வந்து மைனிங் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து டாகி காயின்ஸே மைனிங் பண்ண செட் பண்ணிக்கிங்க வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா டாகி காயின்ஸ் தான் மினிமம் வித்ரா பார்த்தீங்கன்னா 20 டாகி காயின் இருந்தாவே நீங்கள் வந்து மினிமம் பேவுட் எடுத்துக்கலாம். அதுக்கு வித்ரா ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 டாகி காயின்ஸ் வந்து வித்ரா ஃபீஸாக எடுத்துக்குவாங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து டாகி காயின்ஸை மைனிங் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டாகி காயின்ஸை மைனிங் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு வித்ரா அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு வித்ரா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேவுட் ஆயிரும். அதே போல் அந்த பிஆர் மைன் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இதே நமக்கு வந்து 1 MHS பவர் வந்து நமக்கு ஃப்ரீயாகவே தருவாங்க. இப்போ என்னோடய பவர் பார்த்தீங்கன்னா 16 MHS இருக்குது. இது மூலமாக எனக்கு வந்து டாகி காயின்ஸ் வந்து மைனிங் ஆகிட்டே இருக்குது. இல்லை எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லான்ச் ஆகி 3 மந்த்ஸோ 2 மந்த்ஸோ பக்கம் ஆயிடுச்சு இந்த பிஆர் மைனிங் வெப்சைட்டு வெப்சைட் பார்த்தீங்கன்னா. இல்லை நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா என்னோடய எம்ஹெச்எஸ் பவரை மட்டும்தான் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜஸ்ட்டு மைனிங் செட் பண்ணியிருந்தேன். இப்போ நான் நேற்றுல மட்டும்தான் நான் வந்து மைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 24 ஹவர்ஸ்க்குள்ளும் ஆகல, ஒரு 10 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் கூட ஆயிருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா 11 டாகி காயின்ஸ் வந்து மைனிங் ஆகிருக்கு. அதே போல் உங்களுக்கு எந்த விலைவிட்ட காயின்ஸோ அந்த காயின்ஸை வந்து நீங்கள் ஈஸியாகவே மைனிங் பண்ணிக்கலாம். அதே போல் பூடா மைன் அப்படிங்கிற இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இது லான்ச் ஆகி பார்த்தீங்கன்னா 2 டேஸ் மட்டும்தான் ஆயிடுச்சு, சாரி 2 வீக்ஸ் மட்டும்தான் ஆயிருக்கு இந்த வெப்சைட் லான்ச் ஆகி. இல்லையே நமக்கு வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃப்ரீயாக வந்து வந்து தான் ஏர்ன் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லையே நமக்கு போனஸாக வந்து 1 MHS பவர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 1 MHS பவர் வேல்யூஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.62 USD. இதுலேயும் பார்த்தீங்கன்னா டாகி காயின்ஸ் வந்து மைனிங் பண்ண செட் பண்ணியிருக்கேன். இதுலேயும் மினிமம் வித்ரான்னு பார்த்தீங்கன்னா டாகி காயின்ஸ் வந்து 20 டாகி காயின்ஸ் நீங்கள் வச்சுருந்தா மினிமம் பேவுட் எடுத்துக்கலாம். ஆனால் பிஆர் மைனில் மட்டும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மினிமம் வந்து 2500 டாகி காயின்ஸ் தான் மினிமம் வித்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸோ மைனில் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு லேட்டஸ்ட் பேவுட் பார்த்தீங்கன்னா வித்ரா ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணுறேன். இல்லை நான் வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நேற்று தான் வந்து ஒரு பேவுட் எடுத்திருந்தேன். கிட்மைனில் வந்து நேற்று ஒரு 19 டாகி காயின்ஸ் வந்து வித்ரா எடுத்திருந்தேன். அந்த வித்ரான ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த வித்ரான ப்ரூஃப். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணல, நான் வந்து ஜஸ்ட் வந்து அந்த வெப்சைட் வந்து ஜாயின் பண்ணி மட்டும்தான் வச்சேன். அது மூலமாக எனக்கு வந்து இன்கம் வந்துட்டுருக்கு. முடிஞ்சளவு மைனிங் ஆகிற பவர்ஸ் வந்து நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி என்னோடய மைனிங் பவர்ஸையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். ஜஸ்ட்டு அது மட்டும்தான் பண்ணேன். மித்த எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் நான் பண்ணலை. எனக்கு வந்து இன்ஸ்டா வந்து என்னோடய வேலெட்டை வந்து பேவுட் பண்ணிட்டாங்க. கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எனக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ என்னோடய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா என்னோடய வித்ரான ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து 19 டாகி காயின்ஸ் வந்து பேவுட் எடுத்திருந்தேன். அந்த 19 டாகி காயின்ஸும் என்னோடய வேலெட்டில் வந்து கிரெடிட் ஆகிருக்கு. இது மூலமாக பார்த்தீங்கன்னா இவங்க இந்த வெப்சைட்லாம் ரியலாக பே பண்ணுறாங்க. இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் யாரும் பண்ணால் தேவையில்லை. ஜஸ்ட்டு வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். அதே போல் நீங்களும் ஏர்ன் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டில் ஈஸியாகவே டாகி காயின்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கான நல்ல ஒரு வெப்சைட்டாகவே இருக்குது. கண்டிப்பாக அந்த வெப்சைட்லாம் ஜாயின் பண்ணி நீங்களாம் ஏர்ன் பண்ணுறதுக்கு தொடங்கிடுங்க. நான் சொன்னபடி 22500 டாகி காயின்ஸ் வச்சுருந்தா நீங்கள் வந்து பிஆர் மைனில் வந்து மினிமம் பேவுட் எடுத்துக்கலாம். டாகி காயின்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட 11 டாகி காயின்ஸ் இருக்குது.
இது மூலமாக நான் பித் என்னோட வாலெட் அட்ரஸ் செட் பண்ணிவிட்டு பின் நம்பர் செட் பண்ணியிருப்போம், அதையும் கொடுத்துட்டு வித்ரா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வித்ரா ஆகிடும், உங்களுக்கு இன்ஸ்டன்டாக உங்கள் வேலட்லேயும் பே அவுட் பண்ணிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட் எல்லாத்தையும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். இவங்க ரேராக பே பண்ணி கொண்டு இருக்காங்க, வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ஏர்னிங்ஸ் எடுக்கலாம், யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் அப்டேட் ஆன வீடியோஸ் தான் நிறையவே கற்றுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.